விட்டதை கூறுகிறார்களே, அது எப்படி சாத்தியம்? நமது இதய துடிப்பு தான் நாடி துடிப்பு, நமது இயல்பான நாடி துடிப்பு. இதய துடிப்பு 72 கர்ப்பிணி பெண்களுக்கு அப்படியே இருமடங்காக இருக்கும். இதனை வைத்துதான் உறுதி செய்கின்றனர். உனக்கான ஓரிரு வார்த்தை பதில் முடிந்துவிட்டது தம்பி. மேற்கொண்டு அனைவரும் சில தகவல்களை அறிந்து கொள்ள வேண்டுமென சில தமிழ் தளங்களின் உதவியுடன் தகவல்களை தொகுத்துள்ளேன். ஆங்காங்கே சிறு சிறு மாற்றங்கள் செய்து படிப்பதற்கு ஏதுவாக எழுதுகிறேன். நாடி துடிப்பு என்றால் என்ன? நம் உடலின் இரத்த ஓட்டத்தின் ஆகாரம் இதயம். இதயம் எப்படி செயல்படுகிறதோ அதற்கு ஏற்றாற்போல்தான் நம் உடல் முழுவதும் இரத்த ஓட்டம் இருக்கும். மிகை இரத்த அழுத்தம், குறை இரத்த அழுத்தம் என்று சொல்வதெல்லாம் இதயத்தின் செயல்பாட்டை பொறுத்துதான். அப்படி இதயம் சுருங்கி விரியும் தன்மைக்கு ஏற்ப உருவாவதுதான் நாடி. அதாவது இதய துடிப்பும் நாடியும் ஒன்றையொன்று ஒத்திருக்கும். நாடி பார்க்கும் முறை மணிக்கட்டுக்கு ஓர் அங்குலம் மேலே மூன்று விரல்களால் நடுவிரல், மோதிர விரல், சுண்டு விரல் ஒரே நேரத்தில் மெதுவாக அழுத்தி நாடி பார்க்க வேண்டும். பிறகு விரல்களை மாறி மாறி அழுத்தியும் தளர்த்தியும் பார்த்தால் நாடியின் தன்மையை முழுமையாக அறிந்து கொள்ளலாம். எந்தெந்த இடங்களில் நாடி பார்க்கலாம்? கை மணிக்கட்டு, முழங்காலின் பிற்பகுதி, கழுத்து, முழங்கை உட்பகுதி, குதிக்கால் மேற்பகுதி, பாதத்தின் ஒரு பகுதி. ஒருவருக்கு எவ்வளவு துடிப்புகள் இருந்தால் அது சரியானது? ஒரு ஆரோக்கியமான இளைஞனுக்கு ஒரு நிமிடத்துக்கு 72 முறை துடிக்கும். ஆனால் அந்த துடிப்பு பாலினம், வாழ்க்கை முறையை பொறுத்து மாறுபடும். உதாரணமாக ஒரு விளையாட்டு வீரர் என்றால் அவர்களுக்கு நிமிடத்துக்கு 50 முதல் 60 வரை துடிக்கும். கை குழந்தைகளுக்கு அதிகமாக 100 முதல் 160 வரையில் துடிக்கும். சிறு குழந்தைகளுக்கு 100 முதல் 120 வரை துடிக்கும். பெரிய குழந்தைகள் என்றால் 70 முதல் 80 வரை துடிக்கும். ஆனால் இயற்கையாகவே சாப்பிடும் போதும் உடற்பயிற்சி செய்யும் போதெல்லாம் நாடி துடிப்புகள் அதிகரிக்கும். அந்நேரத்தில் எண்ணிக்கையை கணக்கில் எடுத்துக்கொள்ள கூடாது. கர்ப்பமாக இருக்கும் பெண்களுக்கு நாடி துடிப்புகள் ஒரு நிமிடத்துக்கு சராசரியாக 150 துடிப்புகள் ஏற்படும். பழைய காலத்தில் எல்லாம் கர்ப்பமாக இருக்கிறார்களா என்று அறிய எந்த ஒரு சோதனைகளும் செய்ய இயலாது, சாதனங்களும் கிடையாது. அப்போது அவர்கள் நாடி துடிப்பை வைத்துதான் கர்ப்பத்தை அறிவார்கள். ஏனெனில் அந்த நேரத்தில் உடலில் உள்ள இரத்தத்தின் அளவு அதிகரிக்கும். மேலும் இதயம் உடல் முழுவதும் இரத்தத்தை செலுத்துவதற்கு சற்று கடினமாக வேலை செய்யும். இதனால் தான் துடிப்பு வேகமும் அதிகமாக இருக்கும். கருவின் இதயமும் துடிப்பதால் இந்த வேறுபாடு. ஒரு கருவோட இதய துடிப்பை கேட்க 7 வாரம் ஆகுமா? கரு உருவான 51 2 6 வாரத்துக்குள்ளேயே துடிக்க ஆரம்பிச்சிடுமா? நன்றி.